சக்கரவர்த்தி பெருமான் ராவணன் தலை மீண்டும் மீண்டும் வருவதை பார்த்து இது என்ன வியப்பாக இருக்கிறது, மாரீச்சனை கொன்ற கனை, கரணை அடித்த கனை, விராதனை கொன்ற அந்த கனை, சம்பந்தனை அழித்த அந்த கனை, ராவணர் விஷயத்தில் பயன் இல்லாமல் போயிற்று என்று மாதிரியர் நினைத்தான். உடனே செயரோட்டி மாதிரி சொன்னான், இவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரம்மாஸ்திரம் ஒன்றினால்தான் முடியும். அந்த பிரம்மாஸ்திரத்தை நீங்கள் மந்திரபூர்வமாக இவர் மீது ஏவ வேண்டும் என்று சொன்னான். உடனே எம்பெருமான் ராமன் பிரம்மாவுக்கு உரியதான அந்த மந்திரத்தை, இது ஒரு பொருள், இன்னொரு அழகான பொருள் பிரம்மம்னா நாராயணன் தான், அவனது திருப்பெயரினாலே அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கனை, இந்த பிரம்மாஸ்திரத்தை ராவணன் மீது போடுவது என்று முடிவு செய்கிறான். இந்த பிரம்மாஸ்திரம் பத்தி நாலு ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறார் மகரிஷி. என்ன காரணம், ராவணன் சாதாரணமானவன் அல்ல, மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர், பல வலிமை இருக்கிறது, சிவபெருமானுடைய பக்தன், உயர்ந்த ஆயுதங்களை உடையவன், முயன்றுடைய முக்கோடி வாழ்நாளை உடையவன். அப்படிப்பட்ட ஒருவனை வீழ்த்துவதற்கு ஒரு அஸ்திரம் என்று சொன்னால் அதற்கு சில மகிமைகள் இருக்க வேண்டும் என்று மகரிஷி கருதுகிறான். எனவே நான்கு ஸ்லோகங்களிலானே அந்த பிரம்மாஸ்திரத்தை வர்ணிக்கிறான். பிரம்மனா நிர்மிதம் பூர்வம் இந்திராட்சம் அமிதது தசா, ஒரு காலத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடக்குமா, தேவேந்திரனுக்கு உதவி பண்ண வேண்டும் என்ற பிரம்மா இந்த அஸ்திரத்தை தேவேந்திரனுக்கு கொடுத்தார். தேவேந்திரன் அந்த அஸ்திரத்தை அகஸ்தியரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார். அகஸ்தியர் சக்கரவர்த்தி திருமகனான ராமனுக்கு அந்த அஸ்திரத்தை கொடுத்தார். அங்க கம்மன் ஒரு பாட்டு எழுதி விழுமியதுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பார், நல்ல தமிழ்ச்சொல் விழுமியது அப்படின்னா எவற்றையெல்லாம் உயர்ந்தது என்று எண்ணுகின்றோமோ அவை எல்லாவற்றையும் விட உயர்ந்தது விழுமியது. எனவே அப்படிப்பட்ட அந்த அஸ்திரத்தை எம்பெருமான் ராமன் எடுத்தான். வேகம் எப்படின்னா காற்று எவ்வளவு வேகமா போகுமோ அவ்வளவு வேகமா போகும். செய்யலுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டார். நெருப்பனுடைய விளைவு என்னவோ அப்படிப்பட்ட விளைவு, கடும் வெயில் நாள் சூரியன் எப்படி பாதிக்கிறானோ அப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. அதனுடைய உருவம் எப்படி இருக்கும்னு கேட்டா, எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, சரீரம் ஆகாசமயம், ஆகாசம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு அந்த கனை. இப்ப இவ்வளவு வேகமான இவ்வளவு பலன் கொடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு கனையை எம்பெருமான் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் ஆற்றல் என்ன, அது மாத்திரம் இல்ல அதுக்கு எவ்வளவு கௌரவம் இருக்குன்னு கேட்டா, மேருமலைக்கு என்ன மரியாதையோ மந்தரமலைக்கு என்ன மரியாதையோ அத்தனை மரியாதைகள் உடையது அந்த பிரம்மாஸ்திரம். அது எப்படி போகும்னா ஜாஜ்வல்யமானம் வபுஷா, அதுக்கு கரும்பிட்டுனா அதே பிரகாசம் இருக்கு இல்லையா, ஜுவலிச்சுட்டே வருமா,
அப்படிப்பட்ட அந்த கனை பிரேமபூஷிதம் சொன்னத்திவரவே ஆனது போன்றது. தேஜச சர்வபூதானாம் பஞ்சபூதங்கள் இருக்கோ, பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே ஆற்றலா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. பஞ்சபூதத்துல ஒன்றினுடைய சக்தியை நம்மால் தாங்க முடியாது. ஆகாச வாயு, வாயு அக்னி, அக்னி ராபகா, பிருத்திவி, பிருத்திவி உகந்தயகம் குடும்பமில்லோ, இந்த பஞ்சபூதமும் சேர்ந்து ஒரே சமயத்துல வேகமா வந்தா இமேஜின் என்ன நடக்குங்கிறது. அப்படி வேகமா வந்தது. அது மட்டுமல்ல, புகைய கற்கின்ற ஒன்றுதான். புகை எப்படி வந்ததுன்னு கேட்டால், பிரளய காலத்துல நெருப்பு பிழம்பு வந்ததுன்னா அது எப்படி புகைய கற்கின்ற வருமோ அப்படி புகைய கற்கின்ற வந்ததுதான். எப்படிப்பட்டதுன்னா தீப்தம் ஆசீவிஷம் கொடிய விஷம், இந்த திருப்பார் கடல கடையத்தே வந்தது ஒரு விஷம், அந்த மாதிரி ஒரு விஷம், இந்த விஷம் மாதிரி இருக்கிற அந்த கனை. பரநாகாசிருந்தனம் வேதனம், இந்த நாகம்னு யானைன்னு அர்த்தம் பண்ணணும். நாகன்ற வார்த்தைக்கு மலைன்னு அர்த்தம் உண்டு. இந்த சோகத்துல யானை, எதிரிகளுடைய யானைப்படை, குதிரைப்படை இதெல்லாம் இருக்கோ, எல்லா படைகளும் ஒரே சமயத்துல இல்லாம பண்ணுமா, எவ்வளவு அவகாசம் எடுத்துக்கணும்னு கேட்டார். கிப்ரகாரிடம் ஏவின உடனே அடுத்த கணம் மொத்தம் அமைஞ்சு போயிடுமா. அது மாத்திரம் இல்ல, அந்த இலங்கைக்கு இதையெல்லாம் பாதுகாப்போ துவாரணம் வாயில் இருக்கோம்லையோ, அது பரிகானம் பாஸ்பார் போட்டு வச்சிருந்தா அது எரிநேதனம் மிகப்பெரிய மலைகள், எது எதிர வந்தாலும் மொத்தத்தையும் அப்படியே பொடி பொடியா கூடிய ஆற்றலுடைய பிரம்மாஸ்திரம். அது எப்படி இருந்தது கிட்ட, நானாருதி தாங்கம் பல போர்களை கண்டு பலரை அழிச்சு அவளுடைய ரத்தம் எல்லாம் அப்படியே தோங்கி இருக்க அந்த பிரம்மாஸ்திரம். அது மாத்திரம் இல்லையா, மேதோதிக்தம் உதாரணம் மேதஸ்னு சொன்னா எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நடுவில் இருக்கிற தசைக்கு அது மேதஸ்னு சொல்லுவோம். அது அப்படியே அதுல படிஞ்சிருக்கான். அப்படிப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரத்தை நேருவான் மகாநாதம் வஜ்ரம் போன்றது, பயங்கரமான ஓகையுடையது. மகாநாதம் வஜ்ரம் எல்லாத்தையும் கிழிக்கக்கூடியது, அறுக்கக்கூடியது. அது மாத்திரமில்ல, அது வேகமா வரக்கே சார்ந்தி எல்லாம் பயப்படுவாங்க. மூணு லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாதிகளும் பயப்படுமா. ரொம்ப பேசுவேன்னு அர்த்தம். சுதந்திரம் மாதிரி அந்த கனை சீரடு வருமா. இந்த கனையை எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஆகாசத்துல கழுகு எல்லாம் வட்டமிட்டுதான். காரணம் என்னன்னா, நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போறது அப்படின்ட்டு கழுகு கூட்டங்கள் எல்லாம் இந்த கனையை எடுத்த உடனே ஆகாசத்துல கூட ஆரம்பிச்சுதான். பாதகங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியா, தேவதைகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதே சமயத்துல இறக்கிறவர் இருக்கிறதையோ அவளுக்கெல்லாம் வேதனை. இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்காரு, என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அவளுக்கு. சமுத்தமேஷம் உத்தமமான அந்த கனிய லோகநாசனம் இக்ஷாகு வம்சத்தில் இருந்தவ அத்தனை பேருடைய பயத்தையும் போக்கக்கூடியதா இருந்த அந்த கனவே எந்திரமான் ராமன் விகதம் கித்திகரணம், எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி
அவன் புகழை இல்லாம செய்யக்கூடிய அந்த கனகை அதே சமயத்தில் பிரகரம் ஆத்மனா பெருமானுக்கு மகிழ்ச்சிக்கக்கூடிய அந்த கனகை ஏவிதான் ராவணாய சம்புத்தம் ருதமாயன்ய கர்முகம் எடுத்தான். ரொம்ப முயற்சி பண்ணினான் எழுத்தான். இந்த கனையினுடைய மரியாதை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இழுக்கணும். நான் இழுக்கிறதுங்கிறது மிக கடினம், கைய அறுத்துரும், அது ரொம்ப லாகவமா இழுக்கணும். இன்னும் வேகமான ஒரு கனையை வச்சு இந்த வில்ல அடிக்கிறதுனால எம்பெருமான் சக்கரத்தின் மகன் அந்த கனையை வச்சு இழுத்தான். கதையை ராமன் இல்ல எம்பெருமான் போட்டான். சரம்மர்மகாபினும் அது எங்க போய் தாக்கும்னா ராவனுடைய சரீரத்துல எங்க ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவு போய் உடனடியா பாதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கனவு சரீரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எத்தனை இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை அபகரிக்கக்கூடிய அந்த கனையை எம்பெருமான் வேகமா அடித்தான். வேகமா விடப்பட்டது கனை என்ன பண்ணுச்சுன்னா ராவணனுடைய சரீரத்துக்கு உள்ள புகுந்து ஆத்மா அங்க இருக்குன்னு தேடி ஆத்மாவை வெளியில் அனுப்புறதுக்கு இடம் எங்கன்னு பார்த்து அந்த இடத்துல போய் அடிச்சுதான். ராவணனுடைய இதயம் சொல்லியோ இதயத்தை பிளந்தது அப்படின்னு எழுதுறான். ராவணன் கீழ் விழுந்தான், ராவண வசம் முடிந்தது. கனை போச்சு, ராவணன் அழிச்சது. அதனுடைய ரத்தம்னா இருக்குமோ இல்லையோ அந்த ஈரத்தோட திரும்பி வந்து சக்கரவர்த்தி திருமகனுடைய அம்பு அற தூணி இருக்கு இல்லையா, அதுல வந்து அமர்ந்தது. இப்படி மிகப்பெரிய ஆற்றலுடையவனான ராவணேஸ்வரன், ராவணனை சாதாரண மதிப்பிடக்கூடாது. மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணாலும் ராவணேஸ்வரன் சொல்லுவா. ஏகவசனத்துல ராவணன் சொல்ல வழக்கமே கிடையாது. சிவராமகிருஷ்ண சாஸ்திரிகளே நின்று ஒரு நாளைக்கு முன்ன இயர்ஸ் மாம்பழத்தோட உபன்யாசம் நடத்தும். என்ன கூட்டம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஸ்லோகத்தை எடுத்துனா ஒரு நாள் கூட அந்த ஸ்லோகம் தான். மகான்கள்லாம் இருந்திருக்கா. ராமாயணம் சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெரியவரா இருந்திருக்கா. இந்த கனை ராவணன் விழிச்சிருந்து ராவணன் அறிந்துபட்டான் உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டான், அரக்கர்கள் வேதனைப்பட்டான். ராவணன் விழுந்துபட்டான்ற செய்தி அரண்மனைக்கு போச்சு. மந்தோதரி காதல விழுந்தது. மந்தோதரி அரண்மனையிலிருந்து ஓடி வரா பாவம், எப்போ வெளியிலேயே வராத வரவர்கள் பல்லக்கிலேயே போய் பறக்கமே தவிர நடந்து போன நாளே கிடையாதான். என்ன அவளே சொல்லப்படா, ஓ நடந்து வேகமா ஓடி வந்து தன்னுடைய நாயகன் விழுந்துபட்டிருக்கிறத பாக்கிறா. சொல்ல முடியாத கோபம், சொல்ல முடியாத அழுகை, அதே மாதிரி சொல்ல முடியாத ஒரு சிந்தனை. விழுந்து கிடக்கிற ராவணன பாக்கிறா, அவளுக்குள்ள ஒரு சிரிப்பான். உங்களை விழுத்திருந்து மனுஷனா? நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. என்னுடைய நாயகனான ராவணனை சாதாரண ஒரு மனுஷன் விழுத்த முடியுமா? கிடையாது. விழுந்து பத்திருக்கே அப்படின்னு நினைச்சு அழணும், ஆனா நினைச்சு பார்க்கிறேன் என்னுடைய நாயகனையும் விழுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது சத்தியமாக தெய்வ சக்தியாகத்தான் இருக்க வேண்டும்.
கேரக்டர் ஆஃப் மந்தோதரி இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய கேரக்டர், ரொம்ப பெருசு. எல்லாருமே சொல்லுவா வீராபத்துக்கு என்னவோ தெரியல, அந்த மந்தோதரி கேரக்டர் பேசுறதுன்னு ஒரு தனி விருப்பம். ஏழு ஸ்லோகம், வேத சாரமான விஷயங்கள் இந்த ஏழு ஸ்லோகத்துல. ஸ்ரீமத் ராமாயணத்துல மூன்று பெண்களை நம்ம மறக்க முடியாது. ஒருவேளை மேடையில சொல்லிருக்கேன், ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் பக்தி அதிகம், அவா பகவான சீக்கிரம் பொதுஞ்சின்றா அப்படின்னு குடி குடி முடிச்சா என்ன, எங்களுக்கு எல்லாம் இல்லையான்னா இல்ல உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலையே, உங்களை விட அவளுக்கு அதிகம்னு சொல்றோம். இப்பதான் நடைமுறையிலேயே பார்க்கலாம். நான் மூன்று பெண்கள் ராமன தெய்வம்னு புரிஞ்சிட்டவா. கோசலத்துல ஒரு பெண் ராமன தெய்வம்னு புரிஞ்சிட்டா, அதான் துணிக்கிறை லக்ஷ்மணனுடைய அம்மா. பகவான் பரமேஸ்வரன் தான் ராமன் அப்படின்னு அவதான் சொன்னான். அதே மாதிரி கிருஷ்ணன் கையில வந்தா அங்க ஒரு பெண் தாரை. தொம் அப்பிரமேயஸ்த துராதபஸ்த உத்தம சார்மிகஸ்த, அரே அப்பா எத்தனை வார்த்தைகள். சக்கரவர்த்தி திருமகன் வேற யாரும் இல்ல, சாட்சா தெய்வம் தான் அப்படின்னு உணர்ந்து பேசினோ பாறை. சாதாரணமா தன் கணவனை கொண்டவன் கோபம் தானே வரணும், கோபம் வரலையே சோத்திரம் பண்றாள். அதே மாதிரி மயன் மகள் ராவணன் தேவி அற்புதமான ஸ்லோகங்கள் இருந்தா, இத நான் எதிர்பார்த்த ஒண்ணுன்னாவோ, நீங்கள் தரையிலே விழுந்து கிடக்கின்ற இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே நான் எதிர்பார்த்த ஒன்று. எப்ப எதிர்பார்த்த தெரியுமா, எதைவ ஜனஸ்தானே ராட்சசை பகுபிர்பார் கரத்த வகதோத்ரா. ராமன் மனுஷன் இல்ல தெய்வம் தான் அப்படிங்கறத அவர் ரொம்ப நாளைக்கு பின்ன பொறுத்துட்டு, ஜலஸ்தானத்துல சதன் தூஷணன் திருசரர் பதினாலு சேனாதிபதிகள் பதினாலாயிரம் வீரர்கள் அத்தனை பேரையும் தனி ஒருத்தனா இருந்து ராமன் அழிச்சான் அப்படிங்கிற செய்தி என்னைக்கு தன்னைக்கு வந்ததோ அன்னைக்கே முடிவு பண்ணிவிட்டு, இவன் சாதாரணமான மனுஷன் அல்ல, இவன் தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன். ஆகையினாலே இந்த உங்களுடைய முடிவிற்கே சுவாமி நான் எதிர்பார்த்த ஒன்று. அது மாத்திரம் இல்ல, எதைவன் துஷ்பிரவேதான் துறை இன்னைக்குதான் புதுசா கவலைப்படுறேன் நினைச்சிட்டு இருக்கேலா, எப்போ கவலை ஆரம்பம் தெரியுமா, யாருமே போக முடியாத இந்த லங்கைக்குள்ள ஒரு வானரம் வந்து உள்ளே புகுந்தது. பிரவிஷ்டரா அனுமான் லங்கைக்குள்ள அனுமான் வந்து பிரவேசிச்சான் அப்படின்ற செய்தி எப்ப என் பாதுல விழுந்ததோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். தேவர்கள் எல்லாம் வர முடியாத ஒரு இடத்துல ஒரு வானரம் வந்திருக்குன்னு சொன்னா அது வானரமா இல்லை, ஏதோ ஒரு தெய்வ சக்தி. ஆகையினால மனசுல எனக்கு வேதனை இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல, ஏற்கனவே எதிர்பார்த்த ஒண்ணுதான் அது நடந்திருக்கு அவ்வளவுதான். அன்னைக்கே நான் ஆரம்பிச்சே பார்ப்பாவோ கட்டிதா வயம் இன்னைக்குதாரா, என்னைக்கு லங்கைக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி காலை எடுத்து வச்சாரோ அன்னைக்கு. காரணம் தெரியுமா, அங்க ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆஞ்சநேய சுவாமி லங்கையில காதை வைக்கிச்சே
இடது காலை எடுத்து வச்சு உன்ன போந்தான்னு ஸ்லோகம் இருக்கு. இடது காலை வச்சு வந்தா அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எதிரிகளை வீட்டுக்கு இடது காலை வச்சு உள்ள போனோம்னா எதிரிகளை அழிஞ்சிடுவான்னு இருக்கும். அன்னைக்கே தெரியும் நீங்க ஏற்பட போறது, நீங்க கேட போறேன், நான் அழப்போறேன் அப்படிங்கறது ஏற்கனவே எனக்கு நிச்சயமான ஒன்று அப்படின்னாலாம். எதை வரவை கோரை பத்தகா சேர்த்து மறந்தவே தலை வகதையேன சங்கேர மம மானுஷம். என்னைக்கு வாழ்றவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த லங்கைக்கு வரத்துக்கு சேர்த்து அணை கட்டித்தோ அந்த செய்தி என் காதல வந்து விழுந்தது. மிகப்பெரிய சமுத்திரத்துல அணைய கட்டுறதுன்னா சாதாரணமானதா கட்ட முடியுமா? தெய்வசக்தி இருக்கிறதான் கட்ட முடியும். அணை கட்டினான்னு கேள்விப்பட்ட உடனேயே எனது மனசுல சந்தேகமே இல்லை, ராமன் தெய்வம் தான், மனுஷன் இல்லை அப்படின்ற முடிவு எனக்கு அன்னைக்கே வந்துருக்கு. இல்லை ஒருவேளை இப்படி இருக்குமோ நினைச்சேன் நான். அதவ ராமரூபேனா, ராமனுடைய வடிவில பரமேஸ்வரன் வரம் கொடுத்த அவரே நேரம் அழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்து ராமன் வடிவத்துல வந்திருக்காரோ என்னமோ அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. மாயா தவ விநாசாய, உங்களுடைய அறிவை அவன் விரும்பி இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் எவற்றையெல்லாம் உமக்கு கொடுத்தானோ அவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு எல்லோரையும் நீர் காப்பாற்ற வேண்டும் என்று கருதி இருக்கிறான். ஆனால் அத்தனை ஆற்றல்களையும் வைத்துக் கொண்டு ஒரு பெண்ணை அழ வைத்து பார்த்திருக்கிறீர்கள், எம்பெருமானுக்கு பொருத்தவில்லை. எப்படி அழிக்கிறதுன்னு யோசனை பண்ணான். நேரம் வர முடியாது அப்படிங்கறதுனால ராமன் வடிவத்துல அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்ல, அதவா வாசவேனத்வம், ஒருவேளை தேவேந்திரன் உங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு வந்திருக்கானா அப்படின்னு நினைச்சேன். அடுத்த நிமிஷம் நினைச்சேன் இது பைத்தியக்காரத்தனம், தேவேந்திரன் ஆவது உங்க எதிர வந்து நிக்கிறதாவது சண்டை போடுறதாவது உங்களை அழிக்கிறதாவது கேட்க சக்தி அவனுக்கே அவரது சக்தி. அவனை என்னுடைய மகனே அழிச்சுட்டான் நாயனால இல்லாமல் அப்படி சொல்ல முடியலாம். அதனால தேவேந்திரனா இருக்க முடியாது, தேவேந்திரன் இல்ல, பரமேஸ்வரன் இல்ல. இப்ப யாருமே மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, அருமையான ஸ்லோகங்கள். எல்லாம் ராமந்த வடிவமா பார்த்து நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். மகாயோகி, மிக பெரிய யோகி, யோகராமன் ஒரு ராமன். பதவேட்டுல அந்த யோக ராமனுக்கு கோவில் இருக்கு, அது என் போயிருந்த ஆச்சரியமான ராமன். சின்முத்திரையோட ராமன் எழுந்து நிற்கிற இடம் அது யோக ராமனுக்கு. இவன் யோக ராமன் பிரதிஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னா இவதான் காரணம். ராமன் வேற யாரும் இல்ல, மகாயோகி பரமாத்மா, எத்தனை வார்த்தைகள், சனாதனகா, வேத கால பரிச்சின்னம் இல்லாம காலத்தினால் இடத்தினால் மாறுபடாத எப்பொழுதும் என்றும் நிலையாக இருக்கின்ற சாட்சா சர்வேஸ்வரன் தான் ராமன். அனாபிமத்யனிதனா, அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, மனதில் இருக்கிற வாக்கையும் கிடையாது,
இந்த அனாதி மத்திய நிதனகான் மூன்று வார்த்தை இருக்கோ, இந்த மூன்று வார்த்தைகளை வச்சுட்டு அத்யாத்ம ராமாயணம் வந்தது. அத்யாத்ம ராமாயணம்னு ஒரு ராமாயணம் இருக்கு, அதே பக்தின்னு அதுதான் அத்யாத்ம ராமாயணம் தான். அதே பார்வதி பரமேஸ்வரன் உரையாடலா வர ராமாயணம். அந்த ராமன் வந்து பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், நடுவிலே இருக்கின்ற வாழ்க்கை இல்லாதவன், அனாதி மத்திய நிதனகா. இப்ப யாரு மகத்தகா, ரொம்ப பெரியவன், பரமோ மகானு, எல்லாத்துக்கும் மேல இருக்கிற பரம்பொருள் தான் சாக்ஷாத் ராமன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்த தமக பரமோகாதா. இருள் இருக்கோ, அந்த இருட்டையெல்லாம் போக்குறவன் யாரு அப்படின்னா ராமன் தான். ஏற்கனவே அடி என் சொல்லிருக்க, ரெண்டு இருள், மன இருள், தகையுள்ள தகையுள், துறையுள், போக்குறவன் ராமன் தான். சங்க சக்கரகதாகரா, அவனுக்கு சங்கம் இருந்தது, சக்கரம் இருந்தது, கதை இருந்தது, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகம் இருக்கு. செங்கல்பட்டுல, செங்கல்பட்டு மாவட்டத்துல பொன்விளைந்த கலப்பு ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் பொன்பதற்கூடம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த பொன்பதற்கூடத்துல சதுர்புஜ ராமன் 4 திருக்கரங்களோடு ராமன் எழுந்து கொண்டிருக்கிறார். அந்த கோவிலுக்கு உபன்யாசத்து போயிருக்கு. எந்தமா 4 திருக்கரங்களோடு யாருக்கு சேவை கொடுத்தான் அப்படின்னு ஒரு கேள்விய நான் 40 வருஷத்துக்கு முன்ன முதல்ல பண்ணியாசம் ஆரம்பிச்ச புதுசு ஒரு சந்தேகம். ராமாயணத்துக்கு வந்து படிச்சவருக்கு சங்க கற்கிறாங்க, சங்கம் இருந்தது, சக்கரம் இருந்தது, கதை இருந்தது, இப்படி பிரத்யட்சமா நாங்க கையோட நாங்க ஆயுதங்களோட சேவை கொடுத்தது மந்தோதரிக்கு மாத்திரம் தான். ராமாயணத்துல எத்தனையோ கேரக்டர், ஆனா சர்வேஸ்வர பிரத்யட்சமா நேர பார்த்த ஒரு பெண் வந்துன்னா அவளை அன்கம்பேரபிள். அந்த கேரக்டர் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு தெரியவள். அவரு சாதாரண மந்தோதரியை ராமன மனைவி சொல்லிட்டா ராமாயணம் தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணினுடைய உயர்ந்த நிலையை எடுத்து உலகத்துக்கு காட்டுறது சீட்டை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மகன் மகள் ராவன் தேவி மந்தோதரி. மந்தோதரி சொன்ன வார்த்தைகள் தமச பரமோதாதா சங்கதக்ர கதாதரா ஸ்ரீவத்ஸ வக்ஷா நித்யஸ்ரீ அஜயஹா சாஸ்வதி த்ருவஹா. ராமன் யாரு அப்படிங்கறத மிக தெளிவா சொல்றார். அறியாமை என்ற இருள் இருக்கிறது, அந்த இருளை போக்குபவன். அது மட்டுமல்ல, திருச்சங்கு, திருவாழி, கதை இவைகளை உடையவனாக இருக்கிறான். ஸ்ரீவத்சன் என்ற மறு இருக்கிறது. அவரகில்லேன் இளையம் என்று பிராட்டி இருக்கிறாள். யாராலும் வெற்றி கொள்ள முடியாத அந்த சாக்ஷாத் நாராயணன், சாஸ்வதமானவன், நிச்சயமானவன், அவன்தான் உண்மை வீழ்த்தியிருக்க முடியுமே தவிர சாதாரண ஒரு மனுஷன் வீழ்த்தினான் என்று சொல்லுவது என்னால் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இங்கே சங்ககிர கதாகரகா அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கு. பொன்மதர் கூடம்னு ஒரு கிராமம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொன்விளைந்த களத்தூர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ல பொன்பதற்கூடம் அப்படின்னு ஒரு ஊர். அங்கே சதுர்புஜ ராமன் 4 திருக்கரங்களோடு சேவை சாதிக்கிறான்.
திருவாழி, திருச்செங்கு, எதை இவைகள் எல்லாம் இருக்கிறது. அந்த பெருமானை சேவித்த பொழுது ஸ்ரீமத் ராமாயணத்திலே இப்படி யாருக்கு அவன் காட்சி கொடுத்திருக்க முடியும் என்று எண்ணியது உண்டு. அது முதன் முதலே ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் சிறு சிறு பகுதிகளாக வந்து கொண்டிருந்த பொழுது யுத்த காண்டத்திலே மந்தோதரியனுடைய ஸ்லோகங்களை பார்த்த பொழுது எம்பெருமான் நான்கு திருக்கரங்களோடு சேவை சாதித்த இடம் மந்தோதரிக்கு தான் அதான் பார்க்க முடிஞ்சது. மனுஷன் ரூபமாத்தமயா அந்த எம்பெருமான் நீர் கேட்ட வரத்திற்கு மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்காக மனித வடிவிலே வந்திருக்கிறான். அவன் யார் தெரியுமா? விஷ்ணுகோ சத்ய பராக்கிரமஹாம் எங்கும் வியாபித்திருப்பவன், நிலையான ஆற்றலை உடையவன். சர்வைஹி பரிவிருதோ தேவைஹி சுற்றிலும் வந்திருக்கிற வானதங்கள் யார் தெரியுமா? அவெல்லாம் வானதங்கள் நினைச்சுட்டு இருக்கேனா? இல்ல, தேவைஹி வானரத்த முபாகதைஹி வானுரோடு அனைவரும் வானவங்களாய் முதலே பார்த்தேன். தேவர்கள் தான் வானவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே உங்களை சாதாரணமான ஒருவன் வீழ்த்தி இருக்கிறான் என்று என்னால் நம்ப முடியாது. சர்வ லோகேஸ்வர சாட்சாத் லோகானாம் ஹிதகாம்யயா சராட்சத பரிவாரம் அதவாத்வாம் மாத்யுதிஹி உலகத்திற்கெல்லாம் நாதனா இருக்கின்ற எம்பெருமான் இந்த உலகத்திற்கு ஹிதம் பண்ண வேண்டும் என்பதற்காக ராட்சசர்களே இல்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று முடிவு செய்து ராட்சச பரிவாரங்கள் இருக்கின்றதை அனைத்தையும் அழித்திருக்கிறான் என்பதுதான் உண்மை என்று சொல்லிவிட்டு சீதையை பற்றி சொல்லுகிறார். நாளைக்கு தொடரும்.